வணக்கம் சார். திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் இருக்கிற முக்கிய அம்சமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? மொத்தமாகவே தேர்தல் அறிக்கை நல்லா தான் இருந்தது. ஏன்னா எல்லாத்தையுமே பிரித்து ஒரு ஒவ்வொரு குறைகளையும் சொல்லி அந்த குறைகளுக்கு நிவர்த்திக்கிற வழியையும் சொல்லி ஒரு திட்டவட்டமாக ஒரு அழகான ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அதை அதில் எது சிறப்பானது எது இதுன்னு என்னால் சரியாக சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா என்னுடைய சொந்த கோரிக்கைன்னு ஒன்று இருக்குதுன்னாக்கா, தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கலைஞர் ஒரு இதாக ஆரம்பித்தார், ஒரு மன்றம் ஒன்று ஆரம்பித்தார், அறிவியல் தமிழ் மன்றம்னு. அது எதுக்காகன்னா தமிழை வந்து அறிவியல் மொழியாக மாற்றுறதுக்கு, அதாவது டெக்னிக்கல் லாங்குவேஜாக பொறியியல் கல்லூரிக்கும் கல்விக்கும் மருத்துவக் கல்விக்கும் மற்ற இந்த மாதிரியான அறிவியல் ரீதியான கல்விகளுக்கு தகுதியான மொழியாக தமிழை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மன்றத்தை ஆரம்பித்து அதில் என்னையும் ஒரு உறுப்பினராக போட்டார். நான் மருத்துவர்கள் முறையில் நானும் சாமுவேல் நைட்டுன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு பொறியியல் துறையை சார்ந்தவர், நாங்கள் ரெண்டு பேர் தான் டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள். மற்றவர்கள்லாம் தமிழாசிரியர்கள், மூ பி பாலசுப்ரமணியம், இவர் மணவை முஸ்தபா, சுபவீர பாண்டியன், இவங்களை எல்லாத்தையும் போட்டிருந்தார். இது வந்து ஒரு நல்லா நாங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு வந்தோம். தமிழில் கலைச்சொற்களை, அறிவியல் ரீதியான கலைச்சொற்களை எல்லாம் உருவாக்கி நிறையா அறிவியல் கட்டுரைகளை தமிழில் கொண்டு வரதுக்கு அறிவியல் தமிழ் அப்படின்னு ஒரு புக்கையும் ஒரு பத்திரிகையும் வெளியிட்டு அதில் அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை எல்லாம் தமிழில் கொண்டு வந்துக்கிட்டு இருந்து, அதே சமயத்தில் மருத்துவ பாடங்களையும் பொறியியல் பாடங்களையும் தமிழில் சொல்லித் தருவதற்கு தகுந்த முறையில் பாடங்களை புத்தகங்களை தயாரிப்பதற்கும் அந்த மன்றம் பயன்பட்டுக்கிட்டு வந்தது. அது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே எதிர்பார்த்த மாதிரி அதை இழுத்து மூடினாங்க. நடுமத்தில் என்ன சொன்னாங்கன்னா, என்னை கூப்பிட்டு நீங்களே அதை நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. நிச்சயமாக நடத்துகிறேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் தமிழுக்காக செய்யப்பட்டது, அதில் அரசியல் கிடையாது, தமிழுக்குன்னு இருக்கிறது செய்யலான்னு 2-3 தொடர்புகள்லாம் என்னோட கொண்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே இழுத்து மூடிட்டாங்க, அது போயிடுச்சு. அந்த ஒரு இதை வந்து திருப்பி இந்த இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதை மறுபடியும் அதை செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக வைக்கிறேன். மற்றபடி எல்லாமே இருக்குது, அதில் தொடாத பகுதியே இல்லை. அவங்க மெட்ரோ ரயில், இன்றைக்கி வளர்ச்சி திட்டத்தில் ஒரு முக்கியமான இதாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலை வந்து எல்லா மாவட்டங்களும் ஏறத்தாழ கோவை, மதுரை, திருச்சி, சேலம் அப்படின்னு சொல்லி பெரிய மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே அதை கொண்டு வர்றேங்கிறது. இதுபோல் பல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், நீண்டகால திட்டங்கள் அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் எனக்கு வந்து ஒரு இன்னும் என்ன ஒரு இதுன்னாக்கா, தொழிற்சாலைகள், தொழில் கூடங்கள் இன்றைக்கி இருக்கிற ஆன்லைன் மெத்தடை அடிப்படையாக வச்சு எல்லாமே இன்றைக்கி வந்து ஆன்லைனில் போயிடுச்சு. நேரடியாக வந்து இருக்கிறது இல்லாமல் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம செய்கிற மாதிரியான பணிகளுக்கு நம்ம ஒரு வருஷமாக பழகிட்டோம். அதனால் தொழிற்கூடங்கள் கூட நேராக தொழிலாளிகள் வராமல் வீட்டிலருந்தே செய்யக்கூடிய மாதிரி தொழிற்சாலைகள்லாம் மாறிக்கிட்டு வருது. அந்த மாதிரியான ஆன்லைனில் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தொழிற்கூடங்களுக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு வருஷமாக இருக்கிறதுல அதில் நம்ம பழகிட்டதுனால அந்த அடிப்படையில் கல்விக்கு திட்டங்களையும் அந்த அடிப்படையில் தொழிற்சாலைகளையும் மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு இதையும் அதில் சேர்த்திருந்தாக்கா இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக, அதாவது ரொம்ப எதிர்காலத்தை நோக்கி போகிற ஒரு பயணமாக அதில் இருந்திருக்கும். ஒரு அடுத்த ஒரு இப்போ அவங்க போட்டுக்கிறது வந்து அப்போ 10 ஆண்டுகளுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு இந்த இதையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா வரக்கூடிய இதாக இருக்குங்கிறது என்னுடைய இது. பெண்களுக்கான பல நலத்திட்டங்கள், அதாவது இலவச பேருந்து பயணம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பெண்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து சமமாக பழகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஆணுக்கு பெண் எல்லா வகையிலையும் சமம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்முடைய கலாச்சார அடிப்படையில், நம்முடைய பண்பாட்டின் அடிப்படையில் நம்ம இதுவரையிலும் பெண்களை பயன்படுத்தாமையே இருந்தோம். பெண்கள் வந்து மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட அதிகம், அது ஏறத்தாழ ஒரு 51 விழுக்காடு பெண்கள், 49 விழுக்காடுகள் தான் ஆண்கள்ங்கிற மாதிரி இருக்கிற நம்ம குறைச்சல் தான். ஆனால் ஆண்களுடைய மனித சக்தியும் அறிவையும் மாத்திரமே பயன்படுத்தி தான் இதுவரையிலும் நம்முடைய இந்திய நாடு தமிழ்நாடு இந்தியா பூராவுமே அப்படி தான் போயிட்டு வந்து பெண்களை வந்து சமைக்கிறதுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரியே வச்சுருந்தோம். அவங்களுடைய அறிவுத்திறமையை நம்ம பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நீங்கள் நோபல் பிரைஸ்ன்னு எடுத்திங்கனாவே இன்றைக்கி வரலும் கியூரி மேடத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேறு எந்த பேருமே நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இலக்கியத்துறையில் வந்திருக்காங்க இவங்க, ஃபவுல்டன் இந்த மாதிரி குட் எர்த் எழுதுன அந்த அவங்க பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரி சில பேர் இலக்கியத்துறையில் நிறையா வந்திருக்காங்க, கவிஞர்கள் வந்திருக்காங்க, இதெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அறிவியல் துறையில் பெண்களுடைய நோபல் பரிசு பெறுகிற அளவுக்கு தரமாக இந்த பெண்கள் வரவே இல்லை. அது காரணம் வந்து அவங்களுடைய மூளையை நம்ம பயன்படுத்தாமல் விட்டது ஒரு முக்கிய காரணம். அவங்கள வந்து வீட்டை பார்த்துக்கிறவங்க அப்படிங்கிற இதுலேயே வச்சுட்டோம். இன்றைக்கி அதிலிருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த இலவச பஸ் பயணம் இது போல் அவங்களுக்கு சில வசதிகள் கொடுக்குறது, முன்னேற்ற பாதையில் அந்த பெண்களை கொண்டு வரது மாத்திரம் இல்லாமல் மனித சக்தியில் இன்னொரு பகுதியாக இருக்கிற அந்த பெண்களுடைய அறிவையும் பயன்படுத்தி முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு ஒரு முதல் கட்டமாக இது இருக்குன்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. அதில் அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது, அது நடக்கும்னு நினைக்கிறேன். பாண்டேவும் எல் முருகனும் திமுகவோட தேர்தல் அறிக்கை பாஜகவோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்கிறாங்களே, அது என்ன தெரியுதுன்னா இந்த அறிக்கை வந்து பிரமாதமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு நல்ல அழகான ஒரு குழந்தை ஒன்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இது என் குழந்தையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். ஒன்றும் இல்லை, முதல் 7 கட்டத்தில் வந்து 1000 ரூபா கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொன்ன உடனே நான் தான் சொன்னேன் அத்தனை பேர் வந்தான். அது ஏன் முதல்ல சொல்லலை? எனக்கு கூட தான் எல்லாமே இருந்தது. ஒரு சோதான் ஒரு என்ன பண்ணாருன்னா, மை ஃபேர் லேடின்னு ஒரு பிரமாதமான ஒரு உலக புகழ்பெற்ற நாவல் பெர்னாட் ஷா எழுதுனது பெகமாலியான்கிற நாவலை வந்து மை ஃபேர் லேடிங்கிற பெயரில் நாடகமாக நடத்துகிறாங்க. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது லண்டனில். கடந்த 15 வருஷம் அது நடந்துக்கிட்டே இருக்குது அந்த நாடகம். அதை வந்து ஒரு மனம் ஒரு குரங்குங்கிற பேரில் தமிழை பண்ணார். பண்ணிட்டோடனே இது நீ பெர்னாட் ஷா கதை தானே காப்பி அடித்தேன்னு அவரே அந்த நாடகத்திலேயே அந்த டைலாக் வரும், அப்போ அதானே காப்பி அடிச்சிருக்கிறேன்னு. அப்படி சொல்ல முடியாது, எனக்கு முன்னாடி அவர் அதை எழுதிவிட்டார் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் இது. நாங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதை இவங்க சொல்லிவிட்டாங்க. அதுதான் பாஜக சொல்கிறது. உங்களுக்கு சுய புத்தி என்னைக்காவது இருந்திருக்குதா? ஏதாவது நீங்கள் இந்த இந்துத்துவாங்கிற அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே, அந்த மதமே சுயபுத்தி இல்லாத மதம். அது என்ன ஒரிஜினாலிட்டி இருக்குது? சமண மதத்தில் இருந்த பல விஷயங்களை எடுத்து தான் இந்து மதம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி அடிப்படையில் நீங்கள் எது ஒரிஜினல்? எல்லாம் காப்பி அடித்து இது பண்ணுறவங்க. ஸ்டாலின் சொன்னோன்னு இது நான் தான் சொல்கிறதா இருந்தால் நீ சொல்லிவிட்டேன். இது வேடிக்கையாக தான் இருக்குது. அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டாலின் அளவுக்கு திங்க் பண்ணுறதுக்கு, சிந்திக்கிற அளவுக்கு இவங்களுக்கு யாருக்குமே தகுதியும் இல்லை, மூளையும் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. முருகனுக்கு என்னுடைய அனுதாபங்கள். இப்படியெல்லாம் சொல்லி உங்களை காப்பாற்றிக்க பார்க்காதுக்கு பாவமாக இருக்குது உங்களை பார்த்தா. பாண்டேவும் எல் முருகனும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹிந்து கோயில்களுக்கு புனரமைப்பு பணிகளுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு திமுகவோட அறிக்கையில், அதுவே பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படின்னு பேசியிருக்காங்களே. ஓ, சாமி கும்பிடுறதுங்கிறதே பாஜக சொல்லி தான் கும்பிட ஆரம்பிச்சிருக்குமா? அப்போ இதுவரையிலும் நமக்கு சாமி கும்பிடவே தெரியாது. அப்போ ஒன்று ஒத்துக்கிறாங்க, தமிழ்நாடுங்கிறது வந்து நாத்திக பூமி, இங்கே வந்து கோயில்களை யாரும் கும்பிடுறதில்ல, இங்கே கோயிலுக்கு போகிறவங்க யாருமே இல்லை, இது வந்து பெரியாருடைய மண், இங்கே வந்து சாமி பக்தி கிடையாது, இங்கே கோயில்களுக்கு இடம் கிடையாதுங்கிறதெல்லாம் அப்போ எல்முருகனும் பாண்டியும் ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஆக இன்றைக்கி வரலும் கோயில்களெல்லாம் நிர்மூலம் ஆகி ஒன்றுமே இல்லாமல் சிதிலம் அடைஞ்சு நாசமாக போயிருக்குது. பாஜக சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கோயிலெல்லாம் திருவாரூர் கோயில் அப்படியே கிடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த திருவாரூர் கோயிலுக்கு புதுசாக சக்கரத்தை வச்சு ஒரு டிராக்டர் மூலமாக அதை இழுக்கிறதுக்கான டெக்னாலஜியை பயன்படுத்தி ஓடாத அந்த திருவாரூர் தேட ஓட வச்சவர் நாத்திகத்தை சேர்ந்த கலைஞர் கருணாநிதி. இதுவும் எல்முருகனும் பாண்டியும் சேர்ந்து சொல்லி தான் நடந்ததா? ஏதோ இதோட விட்டாங்களே, இந்த கோயிலை கட்டினதுக்கு ராஜராஜ சோழனுக்கு நான் தான் முதல் சொன்னேன்னு சொல்லாமல் ஏதோ இதுவரையிலும் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அதுக்கு அவங்களுக்கு வாழ்த்தணும். அதையெல்லாம் கூட கிளைம் பண்ணாமல் இதை மாத்திரம் கிளைம் பண்ணியிருக்காங்களே, பரவாயில்ல. திமுக 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னதை அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற எல்முருகன், அதிமுக 1500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிறாரு. அதற்கு ஏன்னு கேட்டால் திமுக சொல்வதை செய்ய மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ 10 வருஷமாக பண்ணாத அதிமுக பண்ணிடுங்கிறத அவர் நம்புறார். அவர் கொஞ்சம் ஒரு மனநிலை மனோ தத்துவ டாக்டருங்க யாராவது பார்த்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எதையோ பேசணும்னு நினைக்கிறாருமா கவுண்டர் பண்ணிட்டாராம்மா, இப்போ அப்படியே சாமர்த்தியமாக பேசிட்டாராம்மா. அதாவது ஒரு கேலி பொருளாகவும் கிண்டலுக்கு ஆளாகிற மாதிரி நீங்கள் மாற்றிக்காதீங்க தயவுசெய்து. இப்போ 50 வருஷமாக 6 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து ஒன்றுமே செய்யலேன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா அவரை தான் நம்ம வந்து பரிசோதனைக்கு அனுப்பணுமே ஒழிய மற்றவங்களை அவரால் கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டவர்களை இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பதறாரு, பெதறாரு, ஒரு பயத்தில் உளர்றாரு, வேறு ஒன்றும் இல்லை. அவரை தைரியமாக இருக்க சொல்லுங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. திமுக வந்து மனிதநேயம் உள்ள ஒரு கட்சி, மதவாதத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி இல்லை. கொள்கை ரீதியாக எதிர்ப்பவர்களையும் ஆதரித்து அவங்கள அரவணைச்சிக்கிட்டு போகிற ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு இது அரசியல் அமைப்பு அது. அதனால் இவங்க மாதிரி ஒரு மிருகத்தனமாக எதையுமே யோசிக்காமல் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடக்கிற கழகம் அல்ல அது. அதனால் அவர் தைரியமாக இருக்க சொல்லுங்கள். தோற்று போனால் கூட அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்படிலாம் உளர வேணாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு ஆயிட போகுதுங்கிற ஒரு பயமே இருக்குது. தயவுசெய்து உங்கள் மனநிலையை தயவுசெய்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு மனநிலை மருத்துவரை அணுகி மருந்து சாப்பிட்றது, வைத்தியம் பார்த்து கொள்வது நல்லது என்று அவருக்கு மருத்துவன் என்ற முறையில் ஆலோசனை கூறுகிறேன். திமுகவில் இருந்த டாக்டர் சரவணன் காலையில் போய் பாஜகவில் சேர்றாரு, மத்தியானம் போட்டி போடுறதுக்கு அவருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வேலை போயிருக்கிறாரு அவர், அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு கூட காசு கொடுத்தா நான் கூட பிஜேபிக்கு போகிற தயாராக இருக்கேன். ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுக்க சொல்லுங்கள், நான் தயார், நான் வரத்துக்கு தயார். இதெல்லாம் என்னங்க மனித பலவீனம்தான். சரவணன் வந்து ஒரு நல்ல டாக்டரு, அந்த ஏரியாவில் நல்ல பெயர் பெற்ற டாக்டரு. அவர் என்ன காரணத்தினாலேயோ அவர் இறங்கி போயிருக்கிறாரு. அது அவருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். ஏன்னா நான் அவரோட பல தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அவரும் நானும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அவர் நல்ல அந்த தொலைக்காட்சி நேரில் பார்க்காம நான் தொலைக்காட்சி மூலமாகவே அறிமுகமான ஒரு நல்ல ஒரு நண்பர். அவர் விட்டு போயிருக்கிறாருன்னும் போது கொள்கையின் அடிப்படையில் அவர் இல்லாமல் இருந்திருக்காருங்கிறது புரியுது. ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக திமுக வந்திருக்காரு, அதே ஒரு நிர்பந்தத்துக்காக பாஜகவுக்கு போயிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நிர்பந்தத்துக்காக வந்தவர்கள் அப்படி போயிட்டுருப்பாங்க. அதில் வந்து அதில் பெரிய இழப்புகள் ஒன்றும் இல்லை. அவர் போனதுனால அந்த இடத்துல வேறு ஒருத்தர் நிற்க தானே போகிறாரு. அது திருப்பரங்குன்ற தொகுதி தானே, அந்த தொகுதி தான் அவர். அது அங்கே வேறு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் திருப்பரங்குன்ற தொகுதி பொதுவாகவே வந்து ஒரு 2-3 தேர்தலில் வந்து அதிமுக தான் அங்கே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது. அதை உடச்சிக்கிட்டு வந்தவர் இவர் சரவணன். இவருடைய தேர்தலுக்கு கூட எதிர்த்து வழக்கெல்லாம் போட்டு இவர் தான் வழக்கு போட்டு அதெல்லாம் ஜெயிச்ச ஒரு வழியாக வந்து அந்த அளவுக்கு போராட்ட மனப்பான்மை உள்ளவர் ஏன் இப்படி போனாருங்கிறதுக்கு அதை அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். உடனே அவங்க சேர்த்துக்கிறாங்கன்னும் போது ஒரு நல்ல ஆள் கிடச்சிருக்கிறாரு. காலி பானைங்க கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுறது? திமுக தேர்தல் அறிக்கையில் மது ஒழிப்பை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு கேட்குறாங்களே, இதுக்கு உங்கள் பதில் என்ன சார்? இந்த மது ஒழிப்புங்கிறத பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு வேடிக்கையாக இருக்குது. புதுச்சேரியில் மது குடிக்கிறாங்க, அங்கே யாரும் அதை எதிர்த்து போராடல. கர்நாடகாவில் குடிக்கிறான், ஆந்திராவில் குடிக்கிறான், தெலுங்கானாவில் குடிக்கிறான், கேரளாவில் குடிக்கிறான். தமிழ்நாடு மாத்திரம் அது எப்படி கெட்டு போயிடுது? இந்தியா பூரா குடிக்கிறாங்க. பிஜேபி ஆட்சி புரிகிற எல்லா மாநிலத்திலும் குடிக்கிறாங்க. அது பிஜேபிக்காரர்களையும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அவங்க நிறைய பேர் கள்ளுக்கடையை நடத்துகிறாங்க, இது சாராய கடையை நடத்துகிறாங்க, இது பெரிய இங்கிலீஷ் லிக்கரையும் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன தமிழ்நாட்டில் மாத்திரம் மது விலக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மாத்திரம்தான் மதுவில் குடிக்கிறதுனால பாதிக்கப்படுறாங்களா? மற்ற மாநிலத்தில் யாருமே பாதிக்கப்படலையா? இது ஒரு வேடிக்கையான ஒரு இந்த இங்கேருந்து 200வது மைலில் 150வது மைலில் இருக்கிற பெங்களூரில் குடிக்கிறான், இங்கேருந்து 40வது மைலில் இருக்கிற பாண்டிச்சேரியில் குடிக்கிறான், தப்பில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் அது பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா எனக்கு புரியலையே. அப்படின்னா அவங்கெல்லாம் கெட்டு நாசமாக போட்டு தமிழ்நாடு மாத்திரம் நல்லா இருக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை அவங்களாம் நல்லா இருக்கிட்டு தமிழ்நாடு மாத்திரம் நாசமாக போட்டுருக்குறாங்களா? இந்த மதுவிலக்கு கொள்கையை பற்றி மதுவிலக்குன்னு பேசுகிறோம். இப்போது மதுவிலக்கு பற்றி ரொம்ப தீவிரமாக பேசுகிற ஒரு ஆள் இருந்தார், சோ ராமசாமின் பேர். அவர் வந்து சசிகலாவை ஜெயலலிதா கிட்டேருந்து துரத்தினோடனே அவர் எங்கே போய் உட்காந்தார் தெரியுமில்ல? மது விற்கிற அந்த மைடாஸ் கம்பெனியில் தான் போய் முதல்ல போய் உட்காந்து அதனுடைய மேனேஜிங் டைரக்டராக இன்றைக்கும் இருக்கார். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமில்ல? சாராயங்காச்சராருன்னு சொல்கிறீங்களே ராமசாமி உடையார், அவருடைய சாராய கம்பெனிக்கு ஆலோசகரும் நிதி நிர்வாக அட்வைசரும் சேர்மனுமாக இருந்தவர் சோவோட அப்பா சீனிவாசங்கிறவர் தான். ஸோ இந்த மதுவிலக்கை பற்றி பேசுகிறவங்களாம் பார்த்திங்கன்னா மது தயாரிக்கிறவங்க காய்ச்சறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த மதுவிலக்கை பற்றி பேசுகிறதுல நான் ஏற்றுக்கவே மாட்டேன். உலகம் பூரா குடிக்கிறாங்க, உலகத்தில் எல்லாம் எந்த இடத்துலையுமே மது விலக்குன்னு ஒரு இது கிடையாது. இப்போ தான் ரஷ்யா கொண்டு வந்திருக்கான், அது அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான். அமெரிக்காவில் அதை ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணும்போது ஆல்கப்போனுங்கிற ஒரு ஆள் பயங்கரமான முறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி அவன் பெரிய தாதாபா மாதிரி அமெரிக்காவே ஆட்டி படைத்தான். அந்த மாதிரியெல்லாம் ஆனதுக்கு பிறகு அது மது விலக்கு கொண்டு வந்தோம்னா இந்த கள்ளச்சாராய பேர் வழிகளை அந்த பூட்லெக்கர்ஸ் அப்படிம்பாங்க, அவங்களுடைய அட்டகாசம் ஜாஸ்தியாகிடும், மாஃபியா குரூப் ஜாஸ்தியாகிடும். மாஃபியா குரூப்பே இந்த மது விலக்கை பயன்படுத்திக்கிட்டு வர்றவங்க தானே, அந்த காட்ஃபாதர் கதையே அது தானே, அதை தானே இவங்க நாயகன் கேகன்லாம் எடுத்தாங்க. அந்த மாஃபியா குரூப்புங்கிறத மது விலக்கு பயன்படுத்திக்கிட்டு கஞ்சா விற்கிறத அதை அதை இந்த போதைப் பொருள்களை விற்கிற குரூப் தானே மாஃபியா குரூப்பு. இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? இந்த மது விலக்குங்கிற பேரில் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிற போலித்தனமான ஒரு சட்டம், இதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. எவன் குடிக்கலை? யார் குடிக்கலை? காந்தி மது விலக்கை பெருசாக தீவிரமாக பேசினார். ஏன் பேசினார்? அவருடைய முதல் மூத்த மகன் பேரையே மாற்றிக்கிட்டார், ஒரு அப்துல்லான்னு பேரை மாற்றிக்கிட்டார், தன்னை முஸ்லீம் ஆக்கிக்கிட்டார், ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த அப்படி மகன் கெட்டு போகிறானேங்கிறத கோபத்தில் தான் அவர் மது விலக்கை சப்போர்ட் பண்ணார் ஒழிய கல் மேலே சாராயத்து மேலே இருந்த கோபத்தில் தான் மகன் கெட்டு போகிறாங்கிற சுயநலத்தினால தான் பேசினார். அது என்ன அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா கன்றாவி காந்தியை சுட்டு கொண்ட போது அவர் மகன் சிந்தாதிரிப்பட்ட மீன் மார்க்கெட்டில் தண்ணி அடிச்சுட்டு மயங்கி கிடந்தார். கொல்லி வைக்கிறதுக்கு கூப்பிடும்போது இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. இதெல்லாம் வரலாறு. இந்த மது விலக்கை பற்றி பேசுகிற உங்கள் குடும்பத்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மது விலக்கை பற்றி பேசி இப்போ ஜெயலலிதா கடையை திறந்தது, கலைஞர் 77 திறந்தாரோ தான் குடிக்க வச்சார், கருணாநிதி குடிக்க வச்சான்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அவர் கலைஞர் 2 வருஷம்தான் அதை மது விலக்கை ரத்து பண்ணார். அப்புறம் உடனே திருப்பி கொண்டு வந்துட்டார். 74 திருப்பி 75 திருப்பி கொண்டு வந்துட்டார். கொண்டு முழு மது விலக்குன்னு பண்ணிட்டார். எம்ஜிஆர் வந்ததுக்கு பிறகு தான் மது விலக்கு கடைகள் திறக்கப்பட்டன. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு தான் பார்கள் திறக்கப்பட்டன. அப்போல்லாம் வாயை திறக்கும் இல்லையே, அப்போல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு ஏன்னா இவங்க செஞ்சால் ஓகே, இவங்க செய்யக்கூடாது. அது ஏன் அதிமுகவுக்கு சொல்லலை? மதிமுக இன்றைக்கி ஒரு கடையை மூடிச்சா? கொரோனா காலத்தில் உலகமே மூடி கிடந்த நேரத்தில் டாஸ்மாக் கடையை திறந்த புண்ணியாத்மாக்கள் 2 பேர், லாரலாடி மாதிரி பன்னீர்செல்வம், பழனிச்சாமி. லாரலாடியை கண்டல் பண்ணக்கூடாது, அவங்க அற்புதமான கருத்துக்களை சொன்ன நகைச்சுவை நடிகர்கள். அந்த ஆட்கள் இருந்த காலத்தில் இந்த கோரிக்கையை சொல்லலையே, ஏன்டா அதை செய்யலைன்னு. இப்போ அதிமுகவினுடைய இதில் மது விலக்கை பற்றி எதாவது இருக்கா? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, அந்த ஜெராக்ஸ்லேருந்து நடத்த முடியாத ஒரு விஷயங்க. இப்போ நான் சேலத்தை சேர்ந்தவன். சேலத்தை சுற்றி மலைகள், அந்த மலைகளில் நீங்கள் எங்கள் பரம்பரை சொத்துக்கள்லாம் இது மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. அந்த மலை அடிவாரத்தை குமரகருடைய இது அந்த சன்னியாசி கூண்டுங்கிற அந்த இடத்துல தான் எங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. காலையில் நாங்கள் எந்திரிச்சோம்னா கெரோசின் டப்பாவை எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறுவாங்க, சாராயம் காய்ச்சிட்டு சாயந்தரம் இறங்கி வருவாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது போலீஸால். போலீஸ் அங்கே போய் நடவடிக்கை போனாக்கா பாறையை தள்ளி விட்டு போலீஸை கொண்டு போடுவாங்க. அப்படியெல்லாம் நடந்ததுனால தான் வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வர்றதுக்கு பிரயோஜனமே இல்லை. கள்ளச்சாராயம் 6 பெருகி ஓடிச்சு. அதுக்கு பதிலாக வருவாயை கொண்டு உருப்படியாக இருக்கவனுக்காவது ஏதாவது வேலை செய்யலாங்கிற காரணத்தினால தான் சாராய கடையை திறக்கலான்ற ஒரு ஐடியாவுக்கே வந்தாங்க. ஆனால் அண்ணா கடைசி வரல அது முடியாதுன்னாரு. அதுக்கப்புறம் கலைஞருக்கு வேறு வழி இல்லாமல் அவர் திறந்தார். அவர் ஒரு அழகான ஒரு உபகாரம் சொன்னார். சுற்றி எரிகின்ற வளையத்துக்குள் எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பதுன்னு கேட்டார். இந்தியா தமிழ்நாட்டை சுற்றி அத்தனை பக்கத்துலேயும் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, மதுவில் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது தமிழ்நாடு மாத்திரம் எரியாத கற்பூரமாக மது விலக்கை வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? குடிக்கணும்னு நினச்சோம், பாண்டிச்சேரி போய் குடிச்சு போடுறோம். கும்மிடி பூட்டி போகிற வழியில் நடுப்பத்தில் ஆந்திரா பார்டர் வரும், அங்கே இறங்கி குடிச்சுப்பிட்டு அந்த பக்கம் போகலாம். தேக்கடிக்கு போனோம்னா தேக்கடியில் ஒரு ஸ்டெப்பை அந்த பக்கம் வச்சுக்கினா கேரளா, அங்கே தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்போ அங்கே படுத்துருந்துட்டு காலையில் இந்த பக்கம் வந்துடலாம். குடிச்சுப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2 அடி தான். இந்த மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கதை பேசுகிறீங்க? குடிக்காதவங்களாம் யோகியான்றீங்களா? தெரியலையே யார் யோகியம். இப்போ கண்ணதாசன் குடிச்சுட்டு தான் அவ்வளோ கவிதையும் எழுதிக்கிட்டு இருந்தார். தள்ளாடும் போதையிலும் கவிபாடும் மேதையவன்னு சொல்லி சௌந்தரா கைலாசம் அவரை பாராட்டினாங்க. அந்த கண்ணதாசன் கூட தான் மது விலக்கை பற்றி எழுதினார். இதெல்லாம் ஒரு ஃபேஷன், மதுவிலக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய ஆள்னு அர்த்தம். குடிச்சுப்பட்டு தான் நீ பேசுகிற அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் நீங்கள் எல்லாம். போலித்தனம் வேண்டாம், ப்ரூவ்டுன்னு பேர் இதுக்கு. இப்போ நான் நீ செய்கிறது அயோக்கியத்தனம், வெளியில் பேசுகிறது சாமியாருக்கு மாதிரி தான். சாமியாருக்கு மாதிரி தான் பண்ணுற அயோக்கியத்தனமாக பண்ணிவிட்டு காவி உடைய மாட்டி விட்டு வரானுங்கள, அது மாதிரி தான் இது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தமிழ் நிறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.